மத்தியில் ஆளுகிற மோடியினுடைய பாரதிய ஜனதா அரசாங்கம் வரலாறு காணாத வகையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 100 ரூபாய்க்கு இவர்களுடைய விலை உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கைதான். பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது உலக சந்தையிலே கச்சா எண்ணெய் விலை $108 விற்பனையானது. ஆனால் அப்பொழுது மன்மோகன் சிங் 70 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்றார். ஆனால் இன்றைக்கு உலக சந்தையிலே கச்சா எண்ணெய் விலை $70 தான். ஆனால் மோடி 100 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்கிறார். இதுதான் காங்கிரஸிற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இருக்கிற வித்தியாசம். பல பேர் கேட்குறாங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு. பொருளாதார கொள்கையில் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மன்மோகன் சிங்குடைய அரசாங்கம் மக்களை மையப்படுத்திய அரசாங்கமாக இருந்தது. மோடியினுடைய அரசாங்கம் மக்களிடமிருந்து விலகி இருக்கிறது என்பதுதான் இதற்கு வித்தியாசம். அது மட்டுமல்ல, இந்த கடந்த 6 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு கலால் வரியை மோடி அவர்கள் உயர்த்தியிருக்கிறார். விலையேற்றத்திற்கு அது ஒரு காரணம். இன்றைக்கு இப்போ பெட்ரோலுடைய அடிப்படை விலை என்பது 32 ரூபாய். ஆனால் அதே நேரத்தில் பெட்ரோலுடைய கலால் வரி என்பதும் 32 ரூபாய். அதாவது 50% விலை வரி உயர்வை மட்டும் மோடி கொண்டு வந்திருக்கிறார். இது தவறான ஆட்சி முறை. நீங்கள் இந்தியாவை வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆண்ட பொழுது கூட விளைச்சலில் 1/6 தான் வரி வசூலிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 100%க்கு 100% வரியை வசூல் செய்கிறார் கிழக்கிந்திய கம்பெனியை விட. ஒரு கொடுமையான ஆட்சியை பாரதிய ஜனதா மேற்கொண்டிருக்கிறது. எனவே இது தவறானது. இந்த தவறான போக்குகளை மாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புகிறது. எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதனை வெளிப்படுத்தி இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதனுடைய விளைவாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற பெட்ரோல் பங்குகளில் தேசிய தோழர்கள் இந்த வரி உயர்வை எதிர்த்து விலை உயர்வை எதிர்த்து கடுமையாக போராடி வருகிறார்கள். எனவே மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற மோடியை வெளியேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெரிய தொற்று வந்திருக்கிற நேரத்தில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் இந்த தொற்று வந்திருக்கிற நேரத்தில் வரியை உயர்த்தி விலையை உயர்த்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சேதப்படுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சர்வாதிகாரிகள் தான் இதை போன்ற காரியங்களை செய்வார்கள். அதைத்தான் மோடியும் செய்கிறார். எனவே இந்த அரசை இந்த அரசினுடைய பொருளாதார கொள்கையை மிக கடுமையாக காங்கிரஸ் எதிர்க்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு பச்சிளம் குழந்தை நிலையில் இருக்கிறது. அவர்கள் இதுநாள் வரை இந்த தொற்றுக்கு எதிராகத்தான் செயல்பட முடிந்ததே ஒழிய சீர்திருத்தங்களுக்காகவோ பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்கோ அல்லது சமூகத்தினுடைய மற்றைய பிரச்சனைகளை பார்ப்பதற்கோ அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. எப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வரியை குறைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் குறைப்பார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மோடிக்கு 6 ஆண்டுகாலம் அவகாசம் கொடுத்தீர்கள். ஆனால் ஸ்டாலினுக்கு 30 நாள் அவகாசம் கொடுக்க ஊடகத்துறை தயாராக இல்லை. அது என்ன காரணம் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். 36 மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசி கையிருப்பு இல்லைன்னு மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதை நாங்கள் 2 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். முதல் அலை எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதே மத்திய அரசாங்கம் விழித்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது மத்திய அரசாங்கம் எல்லாவற்றையும் நாங்களே செய்வோம் என்று மையப்படுத்தினார்கள். இன்றைக்கு பெரிய தோல்வி வந்த பிறகு மாநிலங்களிடம் அதை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். மைய அரசாங்கம்தான் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்து மாநிலங்களுக்கு தர வேண்டும். தமிழக அரசை ஒரு வகையில் நான் பாராட்டுகிறேன்.
உண்மை நிலை என்ன என்பதை மக்களுக்கு இன்றைக்கு மா சுப்பிரமணியம் சொல்லி இருக்கிறார். அவர் எதையும் மறைக்கல. ஆனால் அவர்களுக்கு வந்த தாக்கியது தடுப்பூசி பற்றிய விஷயங்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்பதுதான். ஆனால் உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக 36 மாவட்டங்களில் தடுப்பூசி இல்லை என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உடனே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசுதான். அவர்கள் செய்ய வேண்டும், செய்ய வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.